ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி. இதுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ, மணக்கும் மட்டன் குழம்புன்னு வைக்கிறதா இல்ல மன்னார்குடி மட்டன் குழம்பு வைக்கிறதா, கரெக்டா வைக்கணும்னா மோகி மட்டன் குழம்பு அதாங்க இதுக்கு பேரு. ஏன்னா என் பையன் இருக்கா பாருங்க, அவ வந்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஷூட்டிங் இருந்ததுன்னா அம்மா ஷூட்டிங் போறாங்களேன்னு அழமாட்டான், அம்மா இருந்தா ஞாயிற்றுக்கிழமைல மட்டன் குழம்பு வச்சு தருவாங்களே அப்படிங்கிறதுக்காக அழுவா. சோ அவரோட ஃபேவரட் இந்த மட்டன் குழம்பு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை இப்ப பாக்கலாம். அரை கிலோ மட்டன், ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், தாளிக்க பட்டை லவங்கம், ஏலக்காய், அண்ட் இந்த கல்பாசின்னு சொல்லுவாங்களே பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அது, அண்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் இந்த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் கறியை முதல்ல வேக வச்சுக்க போறோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை கிலோ மட்டன், கொஞ்சம் தயிர், மஞ்சத்தூள், எல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் இப்போ போட்டுக்கலாம் அப்புறம் கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு இதை அப்படியே வேக வைக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், இது பேனில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் பாதி வதங்கினதும் தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு சின்ன அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு நாலு முந்திரி, ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு, இந்த மூணும் சேர்த்து இப்போ இதை தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே வந்தாச்சு, எல்லா ப்ராசஸும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நாம ஃபைனலா குழம்பு ரெடி பண்ணிடலாம். மட்டன் அப்படிங்கிறதுனால நிறைய எண்ணெய் ஊத்த வேண்டாம், ஏன்னா அதுவே கொஞ்சம் கொழுப்பாக தான் இருக்கும். ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் தனாசி பூ ஒன்று, இது எல்லாமே போட்டுக்கலாம். கல்பாசி, மட்டன் குழம்புக்கு இந்த கல்பாசி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கோம், இதை இதோட சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டு பச்சை மிளகாயும் போடுறேன். கீரெல்லாம் வேண்டாம், ஏன்னா அது ஃபுல்லாக உடஞ்சி வெளியில் வந்துடும். சீட்ஸ் எல்லாம் இப்படியே போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வதங்கட்டும். முருங்கைக்காய் இதில் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி பேஸில் நம்ம போட்டு வதக்கினோம் அப்படின்னா அந்த அரோமா ஃபுல்லாக அதில் மிங்கிள் ஆகி மட்டன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டைமில் போடுறது. அண்ட் இன்னொன்று, மட்டன் கூட நம்ம போட்டோன்னா அது வேகிற டைமுக்கு முருங்கைக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக தான் தனியாக வேக வைக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த குழம்பே ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் மோகி மட்டன் குழம்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டுறதுனால அந்த தேங்காய் ஊற்றுனாதான் அது ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ முருங்கைக்காயெல்லாம் போட்டு மட்டனையும் போட்டாச்சு. இது கூட இந்த தேங்காவை நம்ம விட்டு நல்ல சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தேங்காய் ஒரு மாதிரி ஆகிடும், கொதிக்க கொதிக்க அது திக்காகிடும் அந்த தேங்காய். ஸோ அப்படி ஆகக்கூடாது. இப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சோன்னா குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு நல்ல கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி முடிச்சிடலாம். மணக்கும் மட்டன் குழம்பு இல்லை மோகி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இது நான் வந்து பல வருஷமாக வச்சு வச்சு பழகியிருக்கேன், அதனால கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் சாப்பிட்டு பார்க்கட்டுமா, ரொம்ப பசிக்குது. குடுறா.
எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு நான் சாப்பிடுறேன். பட் நீங்க நல்லா சாப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக நான் முதல்ல சோதனை எலியாக ஆஹா நல்லா இருக்கே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே. நைஸ். இது நான் சொன்ன மாதிரி எங்க வீட்டுல வழக்கமா செய்யற சண்டே மட்டன் குழம்பு தான் இது. அதனால நான் ஸ்பெஷலா செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் அரைச்சு விட்டதுனால ஒரு ரிச்னஸ் இருக்கும். அது கூட நம்ம கசகசா, முந்திரி, சோம்பு எல்லாமே வச்சிருக்கோம். அதோட டேஸ்ட் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நாக்குல இருக்கும். அது அந்த கசகசாவோடைய ஆடட் டேஸ்ட் தான். சோ இந்த மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட கடுகிட பலர் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளீஸ் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.